பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை ஏசாயா 66 அதிகாரம் 12 வசனம். இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். யாரை இடுப்பில் வைத்து தேவன் சுமப்பார் என்று பார்க்க போனால், தேவன் சொல்லுகிறார், பிறந்த குழந்தை அந்த சிறு வயது நடக்க தெரியாத அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குழந்தையை தான் ஒரு பெற்ற தாயும் தகப்பனும் தன்னுடைய இடுப்பிலே சுமந்து கொண்டு அந்த பிள்ளையை நடத்தி கொண்டு செல்லுவார்கள். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஒரு குழந்தையை போல, ஒரு குழந்தையின் அனுபவத்தை போலதான் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறாராம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினால தேவன் நம்மை இடுப்பில் வைத்து அவர் ஒவ்வொரு நாளும் சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தின் முதல் இந்த கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் தேவன் நம்மை இடுப்பில் வைத்து இந்த வருஷத்துல சுமந்து வந்திருக்கிறார். இந்த மாத கடைசியில கூட தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன், இனியும் நான் சுமக்க போறேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். நம்ம இப்பொழுதெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறோமோ, தேவனுடைய சமூகத்துல நமக்கு எப்பொழுதெல்லாம் ஆறுதல் தேவைப்படுகிறதோ, தேவன் நம்மை அவருடைய முழங்காலில் வைத்து நமக்கு என்ன பண்ணுகிறாரா, ஆறுதல் சொல்லுகிறார், நம்மளை தாளாட்டுகிறார், நமக்கு சீராட்டுகிறார். எனவே ஒரு குழந்தையை எப்படி ஒரு தாய் சுமந்து இடுப்பில் வைத்து சுமந்து தாளாட்டுகிறார்களோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில நம்மை ஒரு குழந்தையை போல அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். என்னை சுமக்க யாரும் இல்லை என்று நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து தாங்கி ஏந்தி தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராங்க. நீங்க பயப்படாதிருங்க, யார் நீங்க எதை குறித்தும் அஞ்சாதிருங்கள். எனவே தான் தேவ தூதர்கள் சொல்லும் பொழுது பயப்படாதிருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்படாமல் இருங்கள். தேவன்தாமே ஒரு பிள்ளையை சுமப்பது போல, ஒரு குழந்தையை சுமப்பது போல உங்களையும் எங்களையும் தேவன் என்ன பண்ணுகிறார், சுமந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கீழே இறக்கி விடுகிறவர் அல்ல. உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களை, உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.